நல்லா தான் இருப்பேன். அதுலேயும் ரெண்டு மூணு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவாக இருக்கிற பாலிமர் சேனல் போன்ற சேனல்லாம் ஸ்டோரி அவ்வளோ அழகாக கொண்டு வந்து சேர்த்துருந்தாங்க. காவலர்களை மிரட்டக்கூடிய சுந்தரவள்ளி அப்படின்லாம் நிறைய ஸ்டோரி போட்டு வெளியிட்டு இருந்தாங்க. வலதுசாரி மீடியாக்கள் எல்லாம் அதை காத்திரமாக பேசுனாங்க. கொஞ்சம் இடதுசாரியாக இருக்கிற மற்ற சேனல்லாம் ஏன் கூட தொடர்பு கண்டு தோழர் இப்படி ஒரு இன்சிடென்ட் சொல்கிறாங்களே என்ன அப்படின்னு என்கிட்ட கேட்டு அவங்க அதை வந்து பதிவு செஞ்சுக்கிட்டாங்க. பதிவு செய்து தங்களுடைய தொலைக்காட்சியில் ஜெயா டிவி உட்பட தங்களுடைய தொலைக்காட்சியில் அதை போட்டாங்க. இப்போ நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா, என்ன இன்சிடென்ட் நடந்ததுனே தெரியாமல் ஊடகங்கள் தனக்கு கிடச்சிருக்கிற ஒரு வீடியோ வச்சு அடிக்கிறாங்க. 31ஆம் தேதி வந்து நானும் என்னுடைய பையனும் டூ வீலரில் போயிட்டுருக்குறோம். என் பையன் ஹெல்மெட் போடலை அப்படின்றனால நாங்கள் போய் அந்த போரூருக்கும் இந்த மெடிக்கல் காலேஜ் ராமச்சந்திரம் மெடிக்கல் காலேஜுக்கும் நடுவில் இருக்கிற அந்த சிக்னலில் நிற்கிறோம். சிக்னல் ரெட்டு விழுந்ததுனால நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் க்ரீனுக்காக. அப்படி சிக்னலில் நிற்கும் போது ஒரு காவலர் உள்ளே வந்து இங்கே வாங்கம்மா அப்படின்னு வெளியே கூப்பிட்றாரு. சரி, ஹெல்மெட் போட தான் கூப்பிட்றாரு. நாங்களும் பின்னாடி போகிறோம். அப்படி பின்னாடி ரெண்டு மூணு காருக்கு நடுவில் அந்த என்னுடைய வண்டியை தள்ளிட்டு அந்த டூ வீலரை எடுத்துக்கிட்டு நாங்கள் சைடில் போகும்போது முன்னாடி போனவருடைய காலில் அந்த வளைக்கும் போது இடிச்சிருது. உடனே அவர், என்னம்மா இப்படி இடிக்கிறீங்க அப்படின்னாரு. சாரிண்ணே, நாங்கள் வேணும் இடிக்கல, நாங்கள் வளைக்கும் போது தெரியாமல் பட்டுருச்சுனே, சாரிண்ணே அப்படின்னோம். அதுக்குள்ளே அவர் முன்னாடி வராரு. இந்த உரையாடல் நடு ரோட்டில் நடக்குது. நாங்கள் வந்து ரோட்டுக்கு ஓரத்தில் அந்த போலீஸ் பீட் பக்கத்தில் வண்டியை நிறுத்துகிறோம். நிறுத்த கூட நிறுத்திருக்கோம். அப்போ தான் அங்கே இருக்கிற எஸ்ஐ ஒரு அம்மா, அந்த அம்மா வேகமாக வர்றாங்க. வேகமாக வந்து ஃபிடலை பார்த்து என் பையனை பார்த்து சொல்கிறாங்க, டேய் அறிவில்ல முட்டாள், என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்றாங்க. நான் உடனே டக்குனுக்கு வண்டியை விட்டு இறங்கி என்னங்க மேடம் அப்படின்னு கேட்குறேன். அரைஞ்சிருவேன், வாயமுடு, இதுதான் முதல் ஸ்டேட்மெண்ட்டே. எனக்கு புரியவே இல்லை, யார் இவங்களுக்கு இவ்வளோ அதிகாரம் கொடுத்தது? தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை சாமானிய மக்களோடு இறங்கி பேசுகிறாரு, மாணவர்களோட செல்ஃபி எடுத்துக்கிறாரு, சாமானிய வீட்டு குழந்தைகளை அவங்க வீட்டிலே போய் சந்திக்கிறார் முதலமைச்சர். ஆனால் இங்கே என்னடானா, ஒரு ஹெல்மெட் போடலன்னா நீங்கள் ஃபைனை போட்டு எங்களை அனுப்புகிறதா உங்களுக்கு நியாயம், இல்லைன்னா கூடுதலாக ரெண்டு அட்வைஸ் பண்ணலாம், படித்த நீங்களாம் இப்படி இருக்கலாமா, நீங்களே இப்படி இருந்தால் அப்படி மாறுமா அப்படின்னு சொன்னால் கூட, சரிங்க மேடம் நாங்கள் அடுத்த முறை செய்ய மாட்டோம் அப்படின்னு நாங்கள் போயிருப்போம். ஆனால் எதுவுமே இல்லாமல் உனக்கு அறிவு இருக்காடான்னு அவனை கேட்டுட்டு அரைஞ்சிருவேன் வாய முடின்னு என்னை கேட்குறாங்க. சேனல்களை என்ன போடுறாங்க, மகனை அரைந்ததால் அரைந்திருவேன்னு சொன்னதுனால் கதரும் சுந்தரவள்ளி கிடையாது, நான் போய் என்னங்க மேடம் கேட்டதுக்கு என்னை அரைஞ்சிருவேன் அப்படின்றாங்க. அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, எப்படி நீங்கள் என்னை அரைவீங்க? ஏன்னா வேடிக்கை பார்த்துட்டு வர முடியுமா? இப்போ நான் படிச்சிருக்கேன், அரசியல் தளத்தில் இருக்கேன், பொதுவெளியில் இயங்கிட்டு இருக்கிறேன், மக்களுக்காக நான் பிரதிநிதியாக நம்ம தெருவில் நிற்கிறோம், இவ்வளவும் தெரிஞ்சிருக்கிற நம்மளவே பேசாத வாயமுட்டு அரைஞ்சிருவேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்ல முடியும்னா, சாமானிய உழைக்கிற மக்கள் ஏதாவது ஒரு சூழலில் அவங்ககிட்ட மாட்டினாங்கன்னா அவங்க எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க? டே இங்கே வாடா, உட்காரடா, போடா அப்படின்னு ட்ரீட் பண்ணுவாங்க. அதைத்தான் நான் எடுத்து கேட்டேன். எதுக்காக நீங்கள் என்ன, அதில் சில சேனல் போடுறாங்க, அரைஞ்சிருவேன் என்று சொன்னதை பிடித்து தொங்கிய சுந்தரவள்ளி, உங்களுக்கெல்லாம் மூளை இருந்தால் நீங்கள் அப்படி போட்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா என்ன அரைஞ்சிருவேன்னு சொன்னால் நாளைக்கு உழைக்கிற யார் கேட்டாலும் அடிப்பான். கஸ்டடி டெத்து நடந்துட்டுருக்குங்க, ஒருத்தர் பல்ல பிடுங்கிக்கிட்டு இருக்கிறாரு, தப்பு பண்ணவனை தண்டனை வந்து சட்டம் கொடுக்கணும், நீதிமன்றம் கொடுக்கணும், உங்கள் வேலை அவர் கொண்டு போய் நிப்பாட்டுற வேலை, பல்ல பிடுங்குறாரு, பல்ல பிடிங்கிட்டு அதுவும் ஒரு ஆட்டோ டிரைவரை கூப்பிட்டு நான்லாம் பல்ல பிடுங்கலைங்க, விழுந்து பல்ல உடஞ்சிருச்சுன்னு சொல்ல வைக்கிறாரு மீடியா முன்னாடி. இந்த அராஜகத்துக்கு எதிராக தான் நம்ம பேசுகிறோம். சாமானிய மக்களை சட்டத்தின் முன்னாடி நிப்பாட்டாமல் அராஜகமாக உங்களுடைய உத்தியோடு நீங்கள் வந்து அதிகாரத்தை கையில் எடுத்துகிட்டு பேலை பார்க்குறீங்கன்னு தான் பேசுகிறோம். சரி, அந்த அம்மா தான் அப்படி பேசுனாங்க. அந்த அம்மாவை நான் விடாமல் கேட்டுட்ருக்கேன், எதுக்கு அறைவேன்னு சொன்னீங்க, எதுக்கு அறைவேன்னு சொன்னீங்கன்னு. அதுக்கு இடையில நான் ரோட்டை மறித்து போய் உட்காரணும் போது என் பையன் வேண்டாமன்றனால, இல்லைன்னா அன்னைக்கே இந்த பைசலாக இருக்கும். நான் ஒரே வார்த்தை கேட்டு போய் ரோட்டில் உட்காந்துருப்பேன், மீடியா வந்திருக்கும், மீடியாவில் நான் கேட்டிருப்பேன், இந்த அம்மா என்னை அறையிறேன்றாங்க, எதுக்கு அறையிறேன்னு சொல்கிறாங்க, நான் கேட்டிருப்பேன், அன்றைக்கி முடிஞ்சிருக்கும். அன்றைக்கி உட்காராதனால நான் அந்தவங்ககிட்ட வாதாட வேண்டிய தேவை இருக்குது. அதுக்கப்புறம் அவர் ஹையர் அத்தாரிட்டி வர்றார், இன்ஸ்பெக்டராக இருப்பார் போல இருக்கு. அவர் பேர் ராஜேந்திர சோழனும் சம்திங் ஏதோ ராஜேந்திரன் தொடங்குது. அவர் என்ன சொல்கிறாரு, வந்த உடனே ஃபிடல் சொல்கிறாரு, ஃபிடல் போய் அங்கே பேச போகிறாரு. பேசுகிறோடனே நான் வண்டியில் இடிக்கவே இல்லைங்க சார், அவங்க இடிச்சேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிகிட்டு இருக்கும் போதே நான் டக்குன்னு இருடா நான் சொல்கிறேன் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன், நிறுத்துங்க மேடம், நான் சொன்னால் தான் நீங்கள், நான் கேட்டால் தான் நீங்கள் சொல்லணும், நான் கேட்காம நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அப்படின்றாரு. எங்க இவ்வளோ அதிகாரம் காவல்துறைக்கு யாருங்க கொடுத்தது? நீங்கள் எங்களுக்கான பணியாளர் தானே, மக்களை காப்பாற்றுற சேவகர்கள் தானே, இவ்வளோ அதிகாரம் உங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சு? நாங்கள் கேட்கும் போது நீங்கள் சொன்னால் போதும்னு அவர் சொல்கிறாரு. அப்போ தான் நான் கேட்குறேன், சார் முதல் கேட்காம எப்படி நீங்கள் தீர்ப்பு சொல்லுவீங்க? முதல் எங்ககிட்ட கேட்கணும், விசாரிக்கணும்ல அப்படின்ற அவர் ஒன்றுமே இல்லை. இங்கே வண்டியை சீஸ் பண்ணுங்க, அவங்க மேலே வந்து ஆக்சிடென்ட் கேஸ் போடுங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்படி சொன்ன உடனே தான் நான் என்ன பண்ணுறேன், நேராக அந்த காலில் ஏற்றிட்டாருன்னு சொல்கிறார் இல்லையா, அந்த அண்ணனை போய் வாங்கினே ஹாஸ்பிட்டல் போவோம், அந்த வீடியோ நான் வச்சுருக்கேன், வாங்கினே ஹாஸ்பிட்டல் போவோம், உங்களுக்கு காலில் இடிச்சிருச்சுன்னு ஜோடிக்கிறார் உங்கள் ஐயா, உங்கள் உயர் அதிகாரி இந்த வழக்கை ஜோடிக்க, என்னப்பா அதான்
அதை வந்து உங்க அடியா ஜோடிக்கிறாரு, அதனால நீங்க வாங்கினேன்னு அவரை கூப்பிட்ற அவர் வரமாட்டேன்ட்டார். அந்த இதை நான் உங்க ஐயா ஜோடிக்கிறாருன்னு போது என்னை வந்து அதாவது ஆக்சிடென்ட் கேஸில் உள்ள தள்ளுவேன்னு சொன்னவர் சம அமைதி அப்படி இருக்கிறார். அந்த வீடியோ நான் வச்சுருக்கேன். அதெல்லாம் தாண்டி வெளியே போட்ட கும்பல் இருக்குல்ல, ஊடக அறம்ன்றது என்னங்க? நான் பேசுனதுல பீப்பு எங்க வந்துச்சு? பீப்பை எடுத்துட்டு நீங்க போடுங்க, உங்களுக்கு தில்லு இருந்தா. நீங்க ஊடக அறம் உயர்வாதான், நீங்க நேர்மையானவங்க தான், நல்லவங்க தான். நான் பீப்புன்ற சவுண்டை எடுத்துட்டு நான் என்ன ஒரிஜினலா பேசணும், பேசுறது போடுறதுக்கு தில்லு இருக்கா உங்களுக்கு? நான் வெளிப்படையாவே வைக்கிறேன், சும்மா அராஜகம் பண்ணிட்டு தெரியக்கூடாது. காவிகளை நான் அடிக்கிறேன், ஆமா அடிப்பேன், அதுதான் என் அரசியலே. காவிகள் அடிச்சா காவிகளுக்கு கால் விடுறதுங்களுக்கு ஏன் வலிக்குது? ஏன் நீங்க என்ன வந்து பீப்பு தேவையில்லாத இடத்துல எல்லாம் பீப் போடுறீங்க? வெளிப்படையா போடுங்களே, நீங்க யோகியம் தெரியிட்டு போதும் மக்களுக்கு. அது இல்லாம போடுறீங்க, ஒரு நாள் முழுவதும் ஆஸ்பத்திரியில இருந்து வீட்டுக்கு வந்தார் காவலர், நீங்க அதை நிரூபிக்கணும், சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுக்க சொல்றீங்க. நான் நாளைக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், எங்களோட இது வந்து ஆவடின்றனால அங்க போய் நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். நாளைக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒன்று போதுங்க, நான் சிக்னல்ல நின்னது தெரியும். 31st 7:20 to 7:35 இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை நீங்க செக் பண்ணீங்கனாலே நான் வந்து அங்க நின்றுகிட்டு இருக்கேன், கார்களுக்கு நடுவில் நின்றுட்டு இருக்கேன். நின்றுட்டு இருக்கிறேன் வந்து போதுனதான் ஒரு கதகட்டி விடுறானுங்க அதையும் கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாம எதிரியே எதிரியே அடிக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோட கேவலமா விட ஊடக அரத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு இங்க சில ஊடகங்கள் அது பாட்டு பேசிட்டு தெரியுது அந்த ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்தோம்னா அந்த இன்ஸ்பெக்டர் எவ்வளவு ரியாக்ட் பண்ணாங்க அந்த மேடம் முடிகிற வரை ரியாக்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. சோ இது ரொம்ப மோசமான சூழலா இருக்கு. ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவங்களாம் தங்களை கற்பனை பண்ணிக்கிட்டு சாமானியர்களுக்கு எதிராக கை ஓங்குறது அரைஞ்சிருவேன்னு சொல்றது இதெல்லாம் அராஜகமான வேலை. தமிழ்நாடு அரசு இதை கண்டிப்பாக இது பண்ணணும். பொதுமக்களை அவர்கள் ஹேண்டில் பண்ணுறதே ரொம்ப அயோக்கியத்தனமாக இருக்குது, ரொம்ப ஹரஸ்மெண்ட்டாக இருக்குது, ஒரு அது வன்முறையாக இருக்குது. இப்போ எங்களை மாதிரி களத்தில் இருக்கிறவங்களுக்கே இவ்வளோ வன்முறை செஞ்சு அதை வீடியோவை எடுத்து வெளியே விடுறாங்க. நான் அதில் கூட என்னுடைய நண்பன் தான் சொன்னார், தோழர் முதல் அந்த வீடியோ வெளியிட்டிருக்கவே கூடாது தோழர், அதுதானே ஆவணம். உங்களை வந்து நான் இடிச்சுட்டே நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ண போகிறீங்க, அதுதான் உங்களுக்கு இருக்கிற ஒரே சான்று. அப்போ அந்த சான்றை நீங்கள் பத்திரமா வச்சு கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது காப்பியாக இணைக்கணும்ல. நீங்கள் எப்படி ஒரு ஊடகத்தில் கொடுத்தீங்க? அடிப்படையில் இது வந்து அராஜகம்லையே, சட்டம் மீறல் இல்லையா? நான் என்கிட்ட இருக்கிறத இன்னவரை நான் ஊடகங்களுக்கு கொடுக்கல, ஏன்னா நான் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அதை கொடுக்கறதுக்காக வச்சுருக்கேன். ஆனால் நீங்கள் அந்த ஊடகத்தை காவிகளுக்கான ஊடகங்களை கொடுத்துருக்கீங்க, அந்த சாட்டின் சாட்சியை. ஸோ இது அயோக்கியத்தனம், அராஜகம். இந்த அராஜகத்துக்கு எதிராக நான் கேள்வி கேட்டேன்னா நீங்கள் வந்து என்ன ரவுடி மாதிரி சித்தரித்து நீங்கள் ஒரு இதை போடுறீங்க. களத்தில் மக்களுக்காக சாமானியர்களுக்காக நின்று கேள்வி கேட்பேன், அதை இன்னைக்கோட நிற்க மாட்டேன். அவ்வளோதான் மேடம், அதனால் காவல்துறைக்கு மற்றவங்களுக்கெல்லாம் பயந்துட்டில்ல. நாளைக்கு போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், அந்த சாட்சியெல்லாம் இது பண்ண போகிறேன். சிசிடிவி ஃபுட்டேஜ் நம்ம எடுக்க சொல்ல போகிறோம், ஏன்னா அதை பார்த்தாலே இவங்க சொல்கிற மொத்த கேஸும் ஒன்றுமில்லைன்னு ஆயிரப்போகுது. அன்னைக்கு இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கெல்லாம் மூக்கொடைஞ்சு தெருவில் நிற்கும் அப்படின்றதான் உண்மை. என்கிட்ட ஆதாரம் இருக்குது.